ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மதமும் மனோதத்துவமும். இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு அதாவது ரிலீஜியன் அண்டு சைக்காலஜி இந்த வேர்டை கேட்கும்போது என்ன ஏன் இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கிழும். அதை பற்றி தான் என்னுடைய விடயம் இதுக்கு வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது மதத்துக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த சைக்காலஜின்றது எடுக்கப்பட்டது மத கருத்துக்களிலிருந்து தான் அப்படின்றது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. என்ன இது திடீர்னு சைக்காலஜின்றது வேறு, அதாவது மனோதத்துவம்ன்றது வேறு, மதம்ன்றது வேறு அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இல்லைங்க, அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஒரு சிலது இந்த சைக்காலஜியும் வருது. வேதங்கள், உபனிஷத்துக்கு இது இல்லைனா அதிகமாக இந்த சைக்காலஜி வருது. புரியுதுங்களா? இது வருவதால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறது ரிலீஜியன் அப்படின்ற ஒரு வேடை சொன்ன உடனே ஏதோ சாமியை பற்றி தான் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்குறாங்க. இந்த கடவுளை பற்றி பேச போகிறான், அந்த கடவுளை பற்றி பேச போகிறான் தான் நல்லா சொல்லிச்சுப்பீங்க. கடவுள் அப்படின்றது எதுக்குன்றது இந்த சைக்காலஜி வச்சு தானே தவிர வேறு எதை வச்சும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய காரியங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னால அது சைக்காலஜி. அதே சைக்காலஜியை மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை வேண்டி நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது மதம். இந்து மதத்தை பொறுத்து வரலாம் இதை கொஞ்சம் இதில் கடவுளை கொஞ்சம் சேர்ப்பான், அதெல்லாம் அதை கடவுளை கட் பண்ணுவான். அதை தவிர வேறு எந்த விதமத்துலேயும் மதத்துக்கும் இந்த சைக்காலஜிக்கும் எல்லா அளவும் வித்தியாசம் இல்லை. இதில் என்ன ஒரே ஒரு வீடு என்னென்னா, அதாவது இந்த பழைய காலத்தில் நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தட்டு டம்ளர் இவைகள் இந்த கடையிலிருந்து திருடப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது அது அவனுடைய கடை தான். இப்போ ஸ்ரீனுராஜன் கடையிலிருந்து திருடப்பட்டது, வச்சிருக்கிறதே ஸ்ரீனுராஜன் தான், அவனுடைய கடையிலிருந்து திருடப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கோம். இதை கேட்கும்போது அட இவன் திட்டு போகிறதுனா இவன் கடையில் வச்சுருக்கான்னு தோணும் ஃபஸ்ட்டு. இல்லை இல்லை, அந்த கடை வந்து யாருது, அவனது தான் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி எழுதாதத்தால் இது இந்த திருட்டு மதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த திருட்டை தான் பேரை போட்டுக்கிட்டு இது என்னவோ தான் சொன்ன மாதிரி காமிச்சுக்கிறானுங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புள்ஸ் உடனே நாமும் அதை நம்பி ஓ சைக்காலஜினா அது வெஸ்டர்ன் பீப்புள்ஸுடைய வேர்ஸஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். புரியுதுங்களா? அதாவது இந்தியனுக்கெல்லாம் மூளை கிடையாது, ஓன்லி வெள்ளையாக இருக்கிறவன் தான் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் தான் அறிவாளி அப்படின்ற உயர் விளக்காரனை உயர்வாகவும் இந்தியனை தாழ்வாகவும் நினைக்கக்கூடிய இன்றைய இந்த இந்திய சமுதாயத்தை எந்த அளவுக்கு கேவலமாக நான் நினைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்முடைய உயர்ந்த சமுதாயத்தைய கருத்துக்களை திருடிட்டு அவன் பேரை போட்டுக்கிறானும்போது அப்போ எனக்கு நிச்சயமாக கோபந்தான் வருது. இருந்தாலும் இதுக்கு நான் என்னால் எந்த விதமான ஆதாரங்களை காட்ட முடியுமே தவிர நிச்சயமாக எடுத்து ஒரு குரல் கூட கொடுக்க முடியாது. அதற்கு அது யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா உடனே நம்ம தான் நான் தமிழன் அப்படின்ற ஒரு பெருமை, அதனால் இது சான்ஸ்கிரிட்டில் எழுதிருக்குது, அதனால் எனக்கு அதுக்காக சம்மந்தம் இல்லை. சாரி, நீ தமிழண்டா
அப்படின்றத விட சான்ஸ்கிரிட்டம் தமிழோட ஒரு பகுதி தான் சொல்லி சொல்லக்கூடிய தகுதி நம்முடைய மக்களை பிரிச்சால்றது, அதாவது ஓட்டுக்காக செஞ்ச இந்த கேவலமான செயலால், அதாவது சமஸ்கிருதம்ன்றது வேறு ஏதோ ஒரு மொழின்ற மாதிரி நம்மளை பிரித்து விட்டுட்டானுங்க. தயவு செஞ்சு இனிமேல் வாத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இது வேறு எங்கேயெல்லாம் எடுக்கப்பட்டதில்லை, இது எல்லாமே நம்முடைய மத கருத்துக்கள் தான் அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வெள்ளக்காரனுக்கு எந்த அறிவும் கிடையாது திருடுறதை தவிர. ஆனால் நமக்கு நம்முடைய அறிவை பற்றி கூட நம்ம படிக்காததால் அடுத்தவங்க சொன்னா கைத்தட்டக்கூடிய அளவில் தான் இருக்கிறோம். கம்பராமாயணத்தை ஷேக்ஸ்பியர் எழுதினானா கூட ஆஹா ஷேக்ஸ்பியர் கம்பராமாயணம் கூட எதிர்ப்பார்னு சொல்லுவானுங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கு தமிழ் தெரியுமானு தெரியாது, கம்பராமாயணத்த காலத்தில் இங்கிலீஷ் வந்துதான்னு தெரியாது நமக்கு. புரியுதுங்களா? இதுதான் இன்றைய நம்முடைய தமிழனுடைய லட்சணம். இந்த கேவலமான நிலையில் நீங்கள் மாறி, நான் தமிழன்றத பெருமையை சொல்லிக்கிறேன், அதே சமயத்தில் இந்திய மொழி சான்ஸ்கிரிட்ன்றது தமிழுடைய ஒரு பகுதி, தமிழால் இம்ப்ரூவ்பட்ட ஒரு மொழி. சமஸ்தானம் அப்படின்னாக்க தமிழ் மொழி தான், அதாவது படித்தவங்களுடைய பேசக்கூடிய மொழி. கிருதம்னா செய்யப்பட்டது, படித்தவங்களால் செய்யப்பட்ட மொழி, அதில் எழுதப்பட்டதால் இந்தியா ஃபுல்லும் பேசப்பட்டது. புரியுதுங்களா? இந்த மொழியை எல்லா மொழியுடைய கலப்புகளும் இருக்கிறதால இது தமிழில் இல்லையோன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. முதல்ல தமிழன், தமிழ் அப்படின்றதோட நிறுத்தாமல் சமஸ்கிருதத்தில் இருக்கிற அதிகம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த சைக்காலஜினா என்னன்றதே உங்களுக்கு புரியும். அந்த சைக்காலஜி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சைக்காலஜிக்கலாக பல வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். புரியுதுங்களா? அது ஒரு மனசாலேயே ஒருத்தவங்களோட பேசிய நம்முடைய மனசை மாற்ற முடியும், மனதோட மனம் பேச முடியும், பேசுவதாலேயே பல வியாதிகள் குணமாகும், பல செயல்கள் செய்ய முடியும், பல சாதனைகள் செய்ய முடியும். எல்லாமே சைக்காலஜியால் மட்டும்தான் முடியும். அந்த சைக்காலஜி இந்திய மொழியான சமஸ்கிருதத்தில் இருக்குது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது சமஸ்கிருதத்தை படிங்க. உடனே ஐயருன்றதுக்காக படிக்காதீங்க, படிக்காம விடாதீங்க. நான் ஐயருன்றது மட்டும் இல்லை, நானும் சமஸ்கிருதம் படிக்காதவன். நான் படித்தது எல்லாமே தமிழில் மொழிபெயர்ப்பு தான். புரியுதுங்களா? முடிஞ்சால் அந்த மொழிபெயர்ப்பையாவது வாங்கி நீங்கள் படிங்க. தேங்க்யூ. இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மெடியர்ஸ்.